எல்லா புகழும் இறைவனுக்கு. கொஞ்சம் போதும்னா அப்படியே நிப்பாட்டி இருங்க. உயிருக்கும் மேலான என்பதாக சொல்லிட்டார்கள். எந்த அடிப்படையில எப்படி வேண்டும் வேணாலும் வாழலாம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமூகத்தை காக்கும் ஆண்டிகளாக மனித தன்மையற்ற செயல்களில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்தி இப்படித்தான் வாழணும், படைத்த இறைவனுக்கு மட்டுமே வணங்கணும், அடிப்படையிலும் படைப்படையில் வணங்குவதை விட்டும் நாம் தவிர்த்திருக்கணும் என்ற அடிப்படையில இறை கோட்பாட்டையும் மனித சமூகத்திற்கான நவீன நாகரிகத்தையும் பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் முகமது பின். அவர்களை பற்றி இவர்கள் இழிவாக பேசுவதற்கு துணிகிறார்கள் என்றால் நம்முடைய எதிர்ப்பு என்பது வெறுமனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோஷங்களோடு இல்லாமல் அண்டை மாநிலத்தில் பெருமானாசனுடைய உருவத்தை கேலி சித்திரமாக மறைந்தவருடைய நிலை என்ன ஆனது என்பதை இந்த உலகம் உற்று நோக்கியது. அவன் மறைந்த அந்த கை அவனுடைய உடல்ல இருக்கணுமா வேணாமா என்பதை சில இஸ்லாமிய உணர்வாளர்கள் தீர்மானித்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு சுட்டி காட்டுறோம். இது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடிய நுபுர் சர்மாவாக இருக்கட்டும், அல்லது நவீன் சிந்தாவாக இருக்கட்டும், அல்லது இவர்களை பின்புலத்திலிருந்து இயக்கக்கூடிய மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய உலக அதி பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய நாவுகளை அடக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாவுகளை அடக்கிக்குங்க. அல்லது உங்களுடைய உடல்கள்ல நாவு இருக்கணுமா வேணாமா என்பதை தீர்மானிப்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு நீங்க தூண்டுதலை ஏற்படுத்துகிறார்கள். இதுவரைக்கும் செஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் என்னன்னு முஸ்லிம்களுடைய மதம் ஆச்சரியங்கள்ல தலையிடக்கூடியது, உணவு உடை கலாச்சாரத்தை கை வைக்கக்கூடியது, அதையெல்லாம் தாண்டி இவர்கள் வெறுமனே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களாக வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இவர்களை கொண்டு கலவர சூழ்நிலையை உருவாக்க முடியவில்லையே என்ற ஒரு சிந்தனைகளால் இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களுடைய உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய நோக்கி இன்னைக்கு அவர்களுடைய பார்வை தெரிஞ்சிருக்கு. அப்போ இதுல நம்முடைய செயல்பாடுகள் கொஞ்சம் திரும்பணும். இதை ஏன் நாங்க சுட்டி காட்டோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளும் சரி, அல்லது அரசுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ரொம்ப தெளிவாக நீங்க ஒரு குறிப்பு வந்து எடுத்துக்கங்க. எல்லா வீட்லயும் அடங்காத பிள்ளைகள் ஒன்று இருக்கும்ல, தாய் தப்பு சொன்னாருப்பா இதெல்லாம் செய்யாதப்பா இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்காத பிள்ளைகள் இருக்கும்ல, அப்படி ஒரு சில பிள்ளைகள் எங்க கூட இருக்குது. எங்களுடைய சமாத்து நிர்வாகிகள் சொல்லி கொஞ்சம் கட்டுப்போட்டி வச்சிருக்கிறாங்க, இயக்க தலைவர்கள் கொஞ்சம் சொல்லி இப்படிதான் செய்ய வேணாம்பா அப்படின்னு கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு லெவல் தாண்டிச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய நாவுகள் அறுபட்டு கீழே விழுதும், அதுக்கு இந்த ஜமாத்துகளோ இயக்க தலைவர்களோ பொறுப்பாக முடியாது. அதை முதல்ல உங்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லிக்கங்க. நீங்க தொடர்ந்து இது போன்ற சிறுபான்மை விரோத போக்க விதத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தீயில் எரிந்து சாம்பலாக போவது நீங்களும் உங்களுடைய கூட்டம்தான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல தீர்க்கமாக ஒரு முடிவை சொல்லிக் கொள்கின்றோம். ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவினுடைய நச்சு விதை. அந்த விதை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவ தொடங்கிவிட்டது. அந்த விதையை அழித்து வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது மக்கள் புரட்சி மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். அந்த மக்கள் புரட்சி வெடிக்க தொடங்குவதற்கு நாம் நம்மை நம்முடைய உயிர்களை தியாகம் செய்வதாக இருந்தாலும் முன்னணியில் களத்தில் நின்று பெருமானாருக்காக இஸ்லாத்திற்காக உயிர் துறப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து
இந்த நாளமாக நாம் அதை சுரண்டிக் கொண்டே இருந்தது. என்ன சுரண்டுச்சு? மாட்டுக்கறி, டிஜாப்பு, பிசினஸ் எல்லாம் சுரண்டுச்சு. இப்ப எங்க வந்திருக்காங்க? நம்ம உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு கூப்பிடுறான். அப்ப இதுக்கு மேல நம்ம அவனால பொறுமையா இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். பிஜேபி நிர்வாகமே இது 200 கோடி அவருடைய முஸ்லீம்களுடைய மூச்சு காட்டுதான் எங்களுடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ நன்றாக புரிந்துகொள். ஒரு ஓவியத்தை வரைந்தவன் நிலை என்ன என்பதை அறிந்து கொள். இரண்டு நபர்களுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பா? இதே மோடியை விமர்சனம் செய்த நபரை உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஊப்பியில் உள்ள முதல்வரை விமர்சனம் செய்யப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஏன் கோடிபாளையத்தில் நிர்வாகிய உடனே தேடி தேடி கைது பண்ணீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுடைய 200 கோடி முஸ்லிம்களுடைய உயிர் மூச்சாக நடக்கக்கூடிய முகமது நபியை நீ கூறிவிட்டாய், பேசிவிட்டாய். உன்னுடைய நிலை என்ன என்பதை நீனே புரிந்து கொள். இந்த 56 நாடுகள் உன்னை புறக்கணிக்கிறாங்க. நான் இந்தியன், எனக்கு இப்ப தரக்கூடியவா இருக்கு? நான் வெளிநாட்டுக்கு போறேன்டா, என்னை காரி துப்பாரா இல்லையா? அதே நாளில் நம்முடைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் கத்தாரில் வந்து நிகழ்ச்சி வகைகளுக்காக ஏற்பாடு பண்ணாங்க, விருந்து கொடுத்தாரு. இந்த செய்தியை கேட்ட மறுநிமிடம் அவர் ஜனாதிபதி அவர்கிட்ட யாரா இருக்கட்டும்டா, எனக்கு நபிகள் வேணாடா முக்கியம் சொல்லி அவர் விருந்தை கேன்சல் செய்தாரு. கத்தாருடைய நிர்வாகிகள் மனமாற அவங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். சாதாரண விடுதலை முடியாதவர்கள் சொன்ன 1.5 வருஷம் இன்னைக்கெல்லாம் சாவு வரைக்கும் வந்து அப்பாற்பட்ட அனைத்து சமூக மக்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக எல்லாரும் உறுதாய் பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த RSS பாரதேசம் ஏதாவது ஒரு கோலுக்கும் அதைக்கும் இதற்கும் எங்கேயாலும் பிரச்சனை உண்டு பண்ணி இது இந்துக்களையும் இஸ்லாமியர்கள் மோத விட்டு இதுல அரசியல் சொல்லி ஒவ்வொரு இடமாக கலவரத்தை உண்டாக்கி முஸ்லிம்களை அழித்தொழுக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். ஏனெனில் இந்த தேசத்தில் உங்களோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறுகளை நீங்கள் கூற முனைவீர்களானால் நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம், இந்த தேசத்தையும் பார்க்க மாட்டோம், இந்த உலகத்தையும் பார்க்க மாட்டோம், மனைவிகளையும் பார்க்க மாட்டோம், குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம். இதன் அர்த்தம் எல்லோருக்கும் புரிந்திருக்கும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நுபுர் சர்மாவையும் இந்த ஜிண்டாலையும் இந்திய அரசாங்கம் தூக்கில் தொங்க விட வேண்டும். அப்படி இன்னும் இல்லையெனில் இந்த வருங்கால சமூகம் தூக்கில் தொங்கவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு.